கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய ஃபோன்களை, உங்களுடைய கான்டாக்ட்களை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு ஜப உதவி மற்றும் ஆலோசனைகள் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே வீடியோவில் எங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் காண்டாக்ட் பண்ண அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜபிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய காரியங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய கர்த்தர் உங்களை ஏவினால் உதவி செய்யலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தொடர்ந்து குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் மகிழ்ச்சி காணப்படுவதை குறித்ததான காரியங்களை ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு காரியமாக தியானித்து வருகிறோம். இந்த வீடியோவிலே ஒரு ஆசீர்வாதமான, ஒரு நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை கொண்டு உங்களோடு ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 85வது சங்கீதம் 12வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம், உங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் நன்மைகளை தர விரும்புகிறார். ஆகவே இந்த வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நன்மையானதை நான் தருவேன். கர்த்தர் நன்மையானதை தருவாராம். நம்முடைய ஆண்டவர் நன்மை தான் தருவார். தீமையை ஒருபோதும் அவர் தரமாட்டார். அவர் தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த வேதத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தின் பின்பகுதியை வாசித்து பார்த்தால், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கூட நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆம், நன்றி இல்லாத ஆட்களுக்கு கூட ஆண்டவர் நன்மை செய்கிறாராம், துரோகிகளுக்கு கூட நன்மை செய்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சிலுவையிலே அவரை அறைந்து அவரை காயப்படுத்தின, அவர் மறிப்பதற்கு காரணமாயிருந்த மக்களுக்கு கூட மன்னித்து அவர் இரக்கம் செய்த நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை போல நல்ல தெய்வம் யாரும் கிடையாதுங்க. அந்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நன்றி அறியாதவர்களுக்கு கூட நன்மை செய்கிறவர், நன்றியுள்ள பிள்ளைகளை உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? கட்டாயம் நன்மை செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த செய்தி கேட்கிறவங்கள் வாழ்விலே ஒரு நன்மை வரப்போகிறது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது, ஒரு மேன்மையை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களோடு ஜெபிக்கப் போகிறேன். குடும்பம் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டுமானால் குடும்பத்திலும் நன்மைகள் நமக்கு வேண்டும். பிரியமானவர்களே, நன்மையானதை கர்த்தர் தருவார் என்று சொல்லும் பொழுது வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கிறது. அதுபோல கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆகவே குடும்பத்தில் உங்களுக்கு என்ன என்ன நன்மை தேவையோ அத்தனை நன்மையை தருவார். குறிப்பாக குடும்பத்தில் திருமண காரியம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கலையே, அந்த நன்மை நடக்கணுமே என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களா? கர்த்தர் அந்த நன்மையை நடத்தி தரப்போகிறார். சீக்கிரத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல துணையை கொண்டு வந்து காரியத்தை வாய்க்க பண்ணி தந்து நன்மையானதை கட்டளையிடப் போகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல தொழில் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நான் வாடகை வீட்டிலேயே இருந்து கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு சொந்தமான வீடு ஆண்டவர் தந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி சொந்த வீடு இடம் வாங்கணும் அந்த மாதிரி காரியத்திற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மையை தரப்போகிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு உறுதியாக பற்றி கொண்டு ஜபத்திலே அறிக்கையிடுங்கள், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி எனக்கு இந்த நன்மையை தாரும் என்று. நீங்கள் என்ன நன்மையை கேட்கிறீங்களோ அந்த நன்மைக்காக ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையானதை தருவார். நம்முடைய ஆண்டவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நீ என்ன நன்மை எதிர்பார்க்கிறீங்களோ அதை தருவார். அது மாத்திரமல்ல, திருமணமாகி கர்ப்பத்தின் கனி, குழந்தை பாக்கியம், அந்த நன்மைக்காக நீங்கள் காத்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். அன்னுடைய கிருபையினாலே எங்கள் ஊழியத்தில் 11 வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்த ஒரு தம்பதியருக்கு ஆண்டவர் அற்புதமாக குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம்
அருளாளனம் செய்வார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த மாதிரி என்ன என்ன காரியத்தெல்லாம் உங்களுக்கு நன்மை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த நன்மைகள் வரும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆகவே அந்த ஆண்டவர் நிச்சயமாக நன்மையானதை தருவார். சங்கீதம் 45 சங்கீதம் 1 வசனத்தை வாசித்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்ப இருதயம் பொங்கும்படியாக நல்ல விசேஷத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறவர். உங்க வாழ்க்கையில அப்படி நல்ல விசேஷமான காரியங்களை நடத்தி தருவார். உங்க வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகிறது, நன்மைகள் வரப்போகிறது, ஆசீர்வாதம் வரப்போகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவர் நன்மையானதை தருவார். எங்க வாழ்க்கையிலும் கூட ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எங்க வீட்டில் சொந்தமாக அதாவது ஒரு சேர் கிடையாது, ஒரு பெஞ்சு கிடையாது, படுப்பதற்கு ஒரு கட்டில் கிடையாது, அப்படிலாம் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாக தந்திருக்கிறார். எங்க ஊழியத்திற்கு ஒரு மகிமையான ஜப கூடாரத்தை தந்திருக்கிறார். அந்த கூடாரத்தில் தான் உங்களோட செய்தியை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த கூடாரத்தை தந்து மாத்திரமல்ல, மேலே வீடு இருப்பதற்கு நல்ல வீட்டை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார், வாகனம் தந்திருக்கிறார். இது போல உங்களுக்கும் என்ன என்ன நன்மை தேவையோ அதை நிச்சயமாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தரணும்னா நீங்க என்ன செய்யணும் அதை சொல்லிட்டு நாம ஜெபம் பண்ண போறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 33 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவன் பிரியமானவர்களே, நீங்க ஒருவேளை உலக நன்மையை தேடலாம், வீடு வேணும், கல்யாணம் முடியணும், குழந்தை வேணும், இப்படி பல காரியங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுகின்ற ஆண்டு சொல்லுகிறார். கொடுக்கிறேனா, இதெல்லாம் நீங்க யோசித்து பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில், பரலோக காரியத்தில் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அவரை தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு இவர்கள் எல்லாம் கூட தருவாரா. என்ன நன்மை வேணுமோ அது நிச்சயமாய் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய காரியத்தில் நீங்க கவனமாக இருங்க. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா நம்முடைய காரியங்களை குறிச்சே ரொம்ப கவலைப்படுறோம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன கவலை தெரியுமா? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட, ஒரு பாவி மனம் திரும்பணுமே, அதுதான் பரலோகத்தில் சந்தோஷம். அப்போ இந்த தேசம் ரட்சிக்கப்படணுமே, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கப்படணுமே, அதை குறித்த பாரம் தான் ஆண்டவருக்கு. உங்களுக்கு நன்மை தருவதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம். அப்போ உங்கள் சிந்தனை முழுவதிலும் உங்களுக்கு என்ன இந்த உலக நன்மை வேணுமோ இதிலேயே தான் கவலைப்பட்டு பாரப்பட்டு அதுக்கே தான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்பு, என்னோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளு, என் காரியத்தில் கவனம் செலுத்து, அப்பொழுது நிச்சயமாக உனக்கு நான் இந்த உலக நன்மை மாத்திரமல்ல நித்திய நன்மை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கிராமத்தில் சின்ன பையனாக இருக்கிற பொழுது ஒரு வேடிக்கையான சம்பவத்தை ஒரு கடைக்காரர் சொன்னார். நான் இப்போ சின்ன பையன், ஒரு 6-7 இருக்கும். அப்போ எங்கள் அம்மா கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. அப்போ இட்லி வாங்க போகும்போது அந்த கடைக்காரர் ஒரு வினோதமான வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, என் கடையில் இட்லி வாங்கினா சட்னி இலவசம் அப்படின்னு சொல்லுவார். உடனே எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இப்படி அவர் சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டு அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன், நான் கடைக்கு போகும்போது சட்னி இலவசம்னு தானே சொன்னீங்க ஐயா, நேற்று நான் கேட்டேனே, நீங்கள் எனக்கு சட்னியை தாங்க அப்படின்னு ஒரு செம்பம் மாத்திரம் அவர்கிட்ட நீட்டினேன். அவர் சொன்னார், சட்னி இலவசம்தான், ஆனால் இட்லி வாங்கினா தான் சட்னி இலவசம் அப்படின்னு சொன்னார். அப்போ சட்னி மாத்திரம் தர முடியாது, நீ இட்லி வாங்க சட்னி இலவசன்னார். இதே போல தான் நம்மளும் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு சட்னி கிடைக்குமா, இங்கே மாதிரி வீடு கிடைக்குமா, வேலை கிடைக்குமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வரும். அவர் சொல்கிறார், இட்லி வாங்கு, இட்லி வாங்குன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கு, அப்போ உனக்கு இதெல்லாம் உனக்கு இலவசமாக தருவேன். அப்போ நம்ம ஆவிக்குரிய காரியத்தில், ஆண்டவுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கூட தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால் முதல்ல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் கவலையோடு கண்ணீரோடு கூட இருப்பாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுங்கன்னா வாயை திறந்து ஒரு சோத்திரம் பண்ண வராது.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுங்கிற அந்த பக்தியே இருக்காது. கண்ணை திறந்துட்டு வேடி வைக்க மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மனசு பாருங்கள், கர்த்தரோட இல்லை, கர்த்தரை அறியலை, ஜெபம் பண்ண தெரியலை, பைபிளில் ஒரு வசனத்தை பற்றி தெரியலை, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதம் மட்டும் தந்துடணும், நன்மை மட்டும் தந்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை பிரியமானவர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை டிலே பண்ணுறதுக்கு நோக்கமே நீங்கள் ஆண்டவரன் திரும்பி வரணும் என்பது தான். உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனால் கர்த்தர் உங்களை தேடுகிறார். உங்களுடையதை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க எளிதான ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் மனம் திரும்பதான் முக்கியமான காரியம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவதான் முக்கியமான காரியம். ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து அதிலே மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 85:12 கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஆண்டவரை தேடுவேன், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்து ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கு தீர்மானமாக முடிவெடுத்து ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே அற்புதம் நடக்கும், இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும், இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஆகவே நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்பீர்களா? ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். மகா கிருபையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வார்த்தைக்காக நன்றி அப்பா. நன்மையை எதிர்பார்த்து உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள் ஐயா. வருடங்கள் பல ஆகிவிட்டது, இன்னும் எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்கவில்லையே, இன்னும் எனக்கு சொந்த வீடு கிடைக்கவில்லையே, இன்னும் திருமணம் ஆகலையே, இன்னும் நல்ல வேலை கிடைக்கலையே என்று என்ன என்ன நன்மைக்காக உடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த நன்மைகள் வரட்டும் அப்பா. விசேஷமாக இந்த நன்மைகளை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள யார் யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்திலே நீர் இப்பொழுது பிரவேசியும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் அப்பா. அவர்களுக்கு நன்மை வரக்கூடாதபடி என்னென்ன தடை இருந்ததோ அந்த தடையெல்லாம் மாற்றி இப்பொழுது அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அப்பா. அன்பு தகப்பனே, அந்த சகோதரன் விரும்புகிற வேலை கிடைக்கட்டும், ப்ரொமோஷன் கிடைக்கட்டும், விரும்பின வீடு கட்டப்பட அற்புதம் செய்யும், வேலை காரியத்தில் தொழில் காரியத்தில் அற்புதம் செய்யும், ஆண்டவரே குடும்பத்திலே சமாதானம் வரவில்லையே, எப்போதும் போராட்டமாக இருக்கிறேன் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் வரட்டும் ராஜா, நன்மை வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இழந்த நன்மைகள் திரும்ப வரட்டும் அப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாங்கி மாறி ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம் வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நம்முடைய பிள்ளைகள் யா ஒவ்வொருவரும் என்ன என்ன நன்மைக்காய் போ ஜெபம் பண்றாங்களோ அந்த நன்மைகள் பரத்திலிருந்து கட்டளையிடப்படுவதாக. வானம் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், நன்மை வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது மகளே மகனே என்று நீர் வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. நன்மையை பெற்றுமுடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். திருமண காரியம் கைகூடி வரட்டும், கர்ப்பத்தின் கனி வரட்டும் இயேசுவின் நாமத்திலே. அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிரிந்த குடும்பம் இணையட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நன்மைகளை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், உங்களுக்கு நன்மையை தந்து உங்களை ஆசீர்வாதமாக நடத்த போகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை குறித்து எங்களுக்கு சாட்சியாக தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.